ஏன் இனிய தமிழும் கலனிவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். நமக்கு எதனால ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாக்டான காரணமும் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஒருவேளை அது அவங்களுடைய ஸ்மைல்னால இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய புத்தி சக்தி, இல்லாட்டி அவங்களுடைய விவேகம், இல்லாட்டி அவங்களுக்கு ஆட்களை ஈர்க்கறதுக்கான அவங்களுடைய அந்த ஒரு பவரா கூட இருக்கலாம். இதுக்கான காரணம் என்னவாதான் இருந்தாலும் நமக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு, நாம வந்து அவங்க மேல வந்து அட்ராக்ட் ஆகுறோம். ஸோ இதே மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு அட்ராக்டிவ் பர்சனாக மாறும்போது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இது நம்மளுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவும் நல்ல ஒரு மோட்டிவா கூட இருக்கும். சோ இந்த மாதிரியான அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா எப்படி மாறுறதுன்றத பத்தி நமக்கு வந்து பார்க்கலாம். அதில் ஒன்றாவது என்னன்னா, சிப் ஆன் ஹாட் ட்ரிங்க்ஸ். அதாவது நம்ம மற்றவங்க கூட வந்து பேசும்போது கோல்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்து சிப் பண்ணும்போது நமக்கு ரொம்பவும் வார்மான ஒரு ஃபீலிங் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக கூட ஃபீல் பண்ணுவோம். ஹாட் ட்ரிங்க்ஸை பிடிச்சி நம்ம மற்றவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லி அவங்களுக்கே இதனால் வந்து தோன்றதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு கூலான கோல்டான வாட்டரோ கோல்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சிப் பண்ணும்போது நம்முடைய பாடி வந்து ரொம்பவும் அசுஸ்தமா மாறுது, அதாவது ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளா மாறுதுன்னு கூட சொல்லலாம். ஆனா ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது அதனால நம்முடைய பாடிக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ நமக்கு அட்ராக்டிவ் பண்ண வேண்டிய ஒரு பர்சனாலிட்டியோட முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோனாலோ, இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டிங்கெல்லாம் போகிறோம்னாலோ ஹாட் ட்ரிங்க்ஸை தான், ஹாட் ட்ரிங்க்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான் கோல்டு ட்ரிங்க்ஸை விட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இரண்டாவது, ஆர்கியூ கிரேஸ்ஃபுல்லி. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு நடுவில் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் உருவாகும் போது அவங்க வந்து அவங்களுடைய சத்த மேலும் அதிகரிச்சு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில், இந்த மாதிரியான தருணத்தில் நாமளும் அவங்கள மாதிரி சத்தம் எல்லாம் அதிகரிச்சு பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்முடைய சவுண்டை வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு நாமளும் நம்முடைய சவுண்டை வந்து ரைஸ் பண்ணும்போது அவர் மறுபடியும் அவருடைய சவுண்டை வந்து ரைஸ் பண்ணிட்டே போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால இந்த மாதிரியான தருணங்களில் எல்லாமே நாம வந்து மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சவுண்டை வந்து கம்மி பண்ணி பேசினா அவருக்கே ஐயோ நான் வந்து ரொம்ப சவுண்டை வந்து அதிகமாக பேசிட்டேன்னு சொல்லி அவருக்கே ஒரு நாணக்கேடு, அதாவது அவருக்கே ஒரு கில்ட் அவருக்குள்ள வந்து உருவாகிறதுக்கும் அவர் வந்து சவுண்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மூணாவது, கிரியேட் லேர்னிங் கோல்ஸ். நாம எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் கோல் செட் பண்ணுறதை விட லேர்னிங் கோல்ஸை செட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக நம்ம எப்படி கோல்ஸ்லாம் செட் பண்ணுவோம்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது 5 மாதத்தில் 5 லட்சம் ரூபா உண்டாக்கணும், இல்லாட்டி 3 மாதத்தில் 10 கிலோகிராம் வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்லி தான் கோலை வந்து செட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இஃபெக்டிவான ஒரு விஷயமே கிடையாதுன்னு தான் ஸ்டடீஸ்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணுறதை விட ஷார்ட் டேர்ம் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது தான் நல்லது. அதாவது 10 கிலோகிராம் வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக ரெகுலர் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க, இல்லாட்டி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் டேர்ம் ஹேபிட்டுன்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. நாலாவது, மியூசிக் சேஞ்சஸ் யுவர் பர்சனாலிட்டி. ஒரு பாட்டில் அடங்கி இருக்கிற வரிகளுக்கு நம்முடைய உள்ள உறங்கி கிடைக்கிற அந்த ஒரு சக்தியை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முடியும். தினசரி ரொம்பவும் நல்ல பாட்டுகள்லாம் கேட்கறது மூலமா நமக்கு ரொம்பவும் சந்தோஷமான, அதே மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஒரு மனநிலையெல்லாம் உருவாகிறதுக்கும் சகாயிக்குது. பாட்டு கேட்கும்போது நம்முடைய பிரெயின்லேருந்து டோப்பமீன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனாலேயே அந்த டைமில் நம்ம ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். எல்லா நாளும் நல்ல நல்ல பாட்டுகள் கேட்குறது நம்முடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு கூட காரணமாகுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்முடைய பர்சனாலிட்டியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு சைக்காலஜியில் இந்த ஒரு சாங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜாஸ், ரிதம், ப்ளூஸ் அண்ட் ராக், இந்த மாதிரியான பாட்டுகள் எல்லாமே நம்முடைய பர்சனாலிட்டி கூட கனெக்டடாக இருக்குது. அதாவது நம்ம எந்த மாதிரியான பாட்டுகள்லாம் கேட்குறோமோ அது நம்முடைய பர்சனாலிட்டிக்கும் அந்த ஒரு மாதிரியான பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 5வது, வாஷ் யுவர் கில்ட் ஏவே. நம்முடைய மனசில் இருக்கிற விஷயங்கள் நம்ம நம்முடைய கைகள் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய மனசில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ நல்ல விஷயங்களாக இல்லாமல் இருந்தால் அதை வந்து நம்முடைய கைகள் வாஷ் பண்ணுறது மூலமாக அதை கழுகி களையிறது தான் நல்லது.
இது மூலமா நம்முடைய மனசில் இருக்கிற நிறையவே மோசமான சிந்தனைகள் எல்லாமே போறதுக்கு உதவியா இருக்கும். ஆறாவது ரிவார்ட் யுவர் பெனிஃபிட்ஸ். ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னா அவரை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு மடியும் வந்து காட்டாதீங்க. ஸோ நாம அவங்கள இந்த மாதிரி அப்ரிஷியேட்லாம் பண்றோம்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் பண்றதுக்கான ஒரு டெண்டன்சின்றது இம்ப்ரூவ் ஆகும். சில ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து எம்ப்ளாயீஸுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது நாம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்பவும் மோசமா போனா அவங்கள திட்டக்கூட செய்வாங்க. ஸோ நாம ஒருத்தரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது கூடவே அவரில் இருக்கிற மோசம் ஹேபிட்ஸை வந்து திருத்துறதுக்கு கூட ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நாம் அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லும் போது தான் ஓ எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நாம் அவங்கள இதுக்கு முன்னாடி அப்ரிஷியேட்லாம் பண்ணாமல் அவங்க பண்ண ஏதாச்சும் நல்ல ஒரு விஷயத்தை பற்றிலாம் சொல்லாமல் இருந்து இந்த ஒரு குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தால் நாம் சொல்கிற விஷயங்களை வந்து இவங்க அவ்வளோலாம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏழாவது அப்பியரன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கான்ஃபிடென்ட். ஒரு புத்தகத்துடைய புறம் சட்டையை வச்சு மட்டுமே அந்த புத்தகம் எப்படி இருக்கும்னு சொல்லி நாம ஒருபோதும் ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாமளே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சில டைம்ஸ்ல நம்ம போடுற ஆடைகள் ட்ரெஸ்ஸுகள் நம்முடைய கான்ஃபிடென்ஸை வந்து டச் பண்ணுறதுக்கும் அதாவது அந்த ட்ரெஸ்ஸுகள்னால நம்முடைய கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் டிக்ரீஸ் ஆகுறதுக்கும் அதே மாதிரி மற்றவங்களை பற்றியும் நம்மளை பற்றினா ஒரு பர்சனாலிட்டி மதிப்பு மற்றவங்களுக்கு ஏற்படுறதுக்கும் காரணமாகும். என்னதான் சில பேருக்கெல்லாம் வந்து அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாட்டினாலும் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ஆட்களுக்கும் இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருந்தால் இவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாயிருச்சுன்னா இப்போ இவர் வந்து ஒரு விஷயத்தை செயல் பண்ண போறாருன்னா அவர் அந்த விஷயத்தை ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாகவே பண்ணி முடிப்பார். நமக்கு நம்மளை பற்றி இந்த ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் உருவாகும் போது நம்ம ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி மற்றவங்க கூடயும் ரொம்ப நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அதனால் ரொம்பவும் நல்ல கரெக்டான ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுறது நம்முடைய கான்ஃபிடென்ஸும் நம்முடைய ஆட்டிடியூடும் நல்லா மாற்றுறதுக்கு உதவி செய்யுது. எட்டாவது பி பேஷனேட். நம்ம பேஷனேட்டாக இருக்கணும்னா நமக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு குறிப்பான விஷயத்தில் வந்து ப்ரோவாக மாறி அது மூலமாக இந்த உலகத்துக்கு ஏதாச்சும் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சம்பாவனை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச நம்முடைய பேஷன் வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்பவும் சந்தோஷமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்கும். தென் நம்முடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக சொல்லணும்னா நம்முடைய டோட்டல் லைஃபே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லலாம். அதனால் நம்முடைய பேஷன் என்னன்றதை பற்றி கண்டுபிடிச்சி மஸ்டாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒன்பதாவது சிட் பிசைட் டு ஷோ கம்பேன்ஷிப். இப்போ நம்முடைய ஏதாச்சும் யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஆர்கியூமெண்ட்லாம் போட்டு கோவப்பட்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி அந்த மாதிரி அவங்க போகும்போது நாம் என்ன பண்ணணும்னா மெல்ல அவங்க பக்கத்தில் போய் உட்காரணும். அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு மெல்ல ஸ்லோவாக சைலண்டாக வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நாம் கொஞ்சம் இறங்கி போய் கொஞ்சம் நல்லா காமாலாம் பேசும்போது அவருக்கு அந்த ஒரு விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஒரு டிப்பை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட்டு கூட கமெண்ட்ல சொல்லுங்க. பத்தாவது எஸ்கேப் எனி கான்வர்சேஷன் பை பீயிங் கன்சர்ன்ட். அதாவது நமக்கு ஒரு கான்வர்சேஷன்ல இன்க்ளூட் ஆகுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் விட்டு வெளியே போறது தான் நல்லது. ஏன்னா நம்ம இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கோம்னா அதனாலேயே நம்முடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகமாகும். சம்டைம்ஸ் இதனாலேயே நம்ம ரொம்பவும் அக்ரெசிவாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. ஆனால் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் திடீர்னு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து எந்திரிச்சு போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரூட் அந்த மாதிரி தான் அவங்க வந்து நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாச்சும் வேல்யூபுளான ரீசன்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஸோ இதே மாதிரியான சைக்காலஜிக்கல் வீடியோஸ்லாம் இன்னும் வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் வந்து நமக்கு வர்ற லைக்ஸ் வந்து 10K மினிமம் ஒரு 10K லைக்ஸ் ஆச்சு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இதோடைய அடுத்த வீடியோ கூட அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய், நானுங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.